ஓமலூரில் நடந்து சென்றவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் ஸ்டுடியோ உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் ஓமலூரில் போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஆறுமுகம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் சாலையை கடக்க முற்பட்ட போது தர்மபுரி சாலையிலிருந்து வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதி தூக்கி வீசப்பட்டுள்ளார். இதில் சாலையில் விழுந்த அவர் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஓமலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எம்எம் வித்யாஸ்ரம் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல் கருத்தரங்கத்தில் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு பங்கேற்று மாணவர்களிடையே உரையாற்றினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள எம்எம் வித்யாஸ்ரம் சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல் கருத்தரங்கம் பள்ளி கலையரங்கத்தில் நடைபெற்றது. கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு காவல்துறை முன்னாள் தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு நிகழ்வில் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கினார். பிறகு நூலகம் மற்றும் 1 முதல் 5 வரையிலான வகுப்பறைகளுக்கு நேரடியாக சென்று மழலையர்களுடன் கலந்துரையாடினார். மீண்டும் அனுப்பப்பட்ட ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக சுமார் 1 மணி நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக புறநகர் ரயிலில் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் மீஞ்சூர் அனுப்பம்பட்டு ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக சென்னை செல்லும் மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் 3 ரயில்கள் பொன்னேரி ரயில் நிலையத்தில் அணிவகுத்து நின்றன. பொன்னேரி கவரப்பேட்டை கும்மிடிப்பூண்டி என சென்னை மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் அங்காங்கே நின்றதால் சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே ஊழியர்கள் விரைந்து சென்று சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர். ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் கும்மிடிப்பூண்டி சென்னை மார்க்கத்தை 4 வழி பாதையாக மாற்றிட வேண்டும் என ரயில் பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். திருச்செங்கோடு நகராட்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் டிபிசி பணியாளர்களுக்கு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு புத்தாடைகள் வாங்கி கொடுத்தார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி திருச்செங்கோடு நகராட்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் டிபிசி பணியாளர்கள் என 350 பேருக்கு சுமார் 2.5 லட்சம் மதிப்பிலான புத்தாடைகளை நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு வழங்கினார். அனைவரும் ஒன்றிணைந்து புத்தாடைகள் வழங்கிய நகர்மன்ற தலைவருக்கும் வழக்கறிஞர் சுரேஷ் பாபு, முன்னாள் நகர்மன்ற தலைவர் நடேசன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தீபாவளி வாழ்த்துக்களை கூறினர். நாமக்கல் மாவட்டத்தில் இனிப்பு கார வகைகள் தயாரிக்கும் குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் திடீர் சோதனை நடத்தினர். நாமக்கல் மாநகரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிகமாக உரிமம் பெற்று தனியார் திருமண மண்டபங்கள் மற்றும் குடோன்களில் இனிப்பு மற்றும் கார வகைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி நாமக்கல் மாநகரில் பலகாரங்கள் தயாரிக்கப்படும் இடங்களில் உணவு பாதுகாப்புத்துறையினர் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர். மொத்தம் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு நடத்தினர். இதில் நாமக்கல் மாநகரத்தில் செயல்படும் ஒரு இனிப்பு தயாரிக்கும் குடோனில் ஆய்வு நடத்திய போது அங்கு தயாரித்து வைக்கப்பட்டிருந்த இனிப்புகளில் ஈக்கள் இருந்ததும் தொழிலாளர்கள் கையுறை அணியாமல் சுகாதாரமற்ற முறையில் இனிப்பு வகைகளை தயாரித்துக் கொண்டிருந்ததையும் கண்டு உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் உரிமையாளருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து உணவு பாதுகாப்பு அலுவலர் அருண் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி மாவட்டம் முழுவதும் ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் சுகாதாரமான முறையில் இனிப்பு கார வகைகள் தயாரிக்க வேண்டும் எனவும் அதிகப்படியான வண்ணம் பயன்படுத்தக்கூடாது, இனிப்பு தயாரிக்கும் நபர்கள் கையுறை முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். இதுல வந்து பலகாரங்கள் தயாரிக்கிறது வந்து சுத்தமும் சுகாதாரமும் நம்ம வந்து தயாரிக்கணும். உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டங்களில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா நார்ம்ஸும் நம்ம கடைபிடிச்சு தேவையான அளவு மட்டும் நம்ம உணவு நிறமிகள் சேர்க்கப்படணும். தேவையில்லாத நிறமிகளோ அல்லது ரசாயனங்களோ சேர்க்கப்படக்கூடாது. உணவு தயாரிக்கும் இடம் சுத்தம் சுகாதாரமாக இருக்கணும். அடுத்தது, இப்போ ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெய் சமையல் எண்ணெய் வந்து மறுபயன்பாட்டுக்கு இருக்கக்கூடாது. அதில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாம் வந்து உடலுக்கு தீங்கானதுங்கிறதுனால ருக்கோ திட்டத்து மூலிமா கவர்மெண்ட் வந்து அதில் பயோடீசல் தயாரிக்கிறதுக்காக அதை பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.